ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பல பெண்கள் இருக்காங்க. அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய வைஃப் தான். நீ எத்தனை பேர் கூட வேணா இரு பேபி, ஆனா எனக்கு மட்டும்தான் உன்னுடைய பேபின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க. நம்ம ஏரியால நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி பிளே பாயா இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் பிளே பாய்க்கெல்லாம் பிளே பாய். டான் பெல்ஜேரியனுக்கே டஃப் கொடுப்பாரு போலயே. யார் இவருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் நீங்க எல்லாம் உடஞ்ச செவரு மாதிரி ஃபீல் பண்றீங்க? இந்த வாழ்க்கையில இவருடைய போட்டோஸ் ஒரு சிலர் தான் நாங்க காட்டியிருக்கோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு ரிஸ்ட்ரிக் பண்ணி சில வீடியோஸ்லாம் எங்களால போஸ்ட் பண்ண முடியல. இவருடைய வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா குஜாலா தான் இருக்காரு மனுஷன். குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு முழு எக்ஸாம்பிள் இவர் தான். இவர் பேர் என்ன தெரியுமா? கேண்டி மேன் பிளேபாய். கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டால் பஞ்சு மிட்டாய் பொம்பளை சொக்குன்னு வரும். எனிவே இந்த மனுஷன் யாருன்றதை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போமா? ஆஸ்திரேலியாவில் மார்ச் 6 1972 பிறந்த மனிதர் பேர் தான் டிராவர்ஸ் பேனான். இந்த மனுஷனுக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20, 25, 30, 35, சாச்ச 50 வயசாகுது. டே தகப்பா, இது நியாயமானு உங்கள் மைண்டு வரலாம். அதுக்காகலாம் வயிற்றுச்சலை அப்பட்டமாக வெளியில் காட்டக்கூடாது. நம்ம கேண்டிமேன் பிளேபாய் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3-4 பெண்களுடையாவது அவருடைய இரவை கழிப்பாராம். இது எல்லாமே அவங்களுடைய மனைவி என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். கம் ஆன், யூ கேன் டூ இட் அப்படின்னு அவங்களுடைய மனைவி தான் இதுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனா. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சாய்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நிறுவனத்துடைய பிசினஸ் ஓனரும் மேனேஜிங் டைரக்டருமே இவர் தான். அது ஒரு ரீட்டைலான டொபாக்கோ ஃப்ரான்ச்சைசி கம்பெனி. அதாவது புகையிலேயே பேஸ் பண்ணி தான் இந்த மனுஷன் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. 304 ஸ்டோர் வச்சிருக்காரு. அதுல 272 ஃப்ரான்ச்சைசி கொடுத்திருக்காரு. 32 கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வெண்டிங் ஆபரேஷன் மிஷின்ஸ் 1300 மேற்பட்ட மிஷின்ஸ் நேஷனல் வைஸ் உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காராம். இவருடைய கரியர்ல ஆரம்பிக்கும் போது ஷார்க் ஃபுட்பால் கிளப்ல கோல்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதியில ஃபுட்பால்ல கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 1989 அப்ப நடந்த ஒரு மேட்ச்ல இந்த மனுஷனுக்கு பயங்கரமான பேக்ல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. மனுஷன் அதுக்கப்புறம் லைஃப்ல பேக் வாங்க வரா, சாச்சா நான் மாடலிங்ல இறங்குறேன்னு மாடலிங் போயிட்டாரு. இந்த ஷோரூம்லாம் வெளியில மட்டுமே பார்த்துட்டு அப்பா 4000 ரூபாய் இந்த சட்டையா அப்படின்னு பார்த்துட்டு எட்டி போறக்கூடிய நிறைய பிராண்டுக்கு இந்த மனுஷன் மாடலா இருந்திருக்காரு. எக்ஸாம்பிள் லிவாய்ஸ், சிபி, பால் ஸ்மித், இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டுக்கு இந்த மனுஷன் மாடலா நடிச்சிருக்காரு. அவருடைய இளமை பருவத்துல டிராவல்ஸ் பினான் அப்படின்னு அழைக்கப்படுறவருக்கு 2 மனைவிகள் இல்ல மனைவிகள் இருந்துதான். மிஸ் வேர்ல்ட் வின்னரா இருக்கக்கூடிய லீல் அப்படின்னு அழைக்கப்படுற பெண்மணியை தான் அவர் முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்கள கல்யாணம் பண்ண பிறகு இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தையும் பிறந்திருக்கு. லீல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பெண்மணி அட்லாண்டா ஜார்ஜியால மிஸ் வேர்ல்ட் 1991 பட்டம் பெற்றவங்க அவங்களுடைய 20 வயசுல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த தம்பதிகள் சந்தோஷமா வாழும் போது 2 குழந்தைகள் இவங்களுக்கு பிறந்திருக்கு. அதுக்கப்புறமா ஏதோ மனஸ்தாபம் போல அதுக்கப்புறம் பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா தைஷா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்மணி கூடயும் இவருக்கு 2 குழந்தை. நம்ம டிராவர்ஸ் பெனான் இருக்கார்ல, அந்த மனுஷன் நிறைய பெண்களோட ஜலபுல ஜங்ஸ்ல இருக்கும்போது தன்னுடைய 2வது மனைவி அதை போட்டோ எடுத்து ஸ்டோரியாவே போடுவாங்க. பாருங்களேன் என் கணவர் எவ்வளவு கியூட்டா இருக்காருன்னு கேப்ஷன் வேற. டிராவர்ஸ் வந்து அவருடைய லைஃபை வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய படத்துல ஹீரோ எப்படி வாழ்வாரோ அதோட கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார்க்கு எப்படி சந்தோஷமா மில்லினியரா வாழ்ந்தாரோ அதோடையும் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறாரு. ஸோ லைஃப் ஃபுல்லாவே குஜாலாவே வாழ்றாரு இந்த மனுஷன். நம்ம ஊர் படத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா போகன் படத்தை சொல்லலாம். இந்த மனுஷனுக்கு குயின்ஸ்லாண்ட், அதாவது ஆஸ்திரேலியா தானே பிறந்தாரு. குயின்ஸ்லாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற கோல்டு கோஸ்ட் பகுதியில் 6 பெட்ரூம் இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு மாளிகையை வீடாக கட்டி வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு கேண்டி ஷாப் மேன்ஷன். ஸோ அதனுடைய மதிப்பு மட்டும் 3 பவுண்ட் மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இது டாலர் கிடையாது, பவுண்ட். பவுண்டு டாலரோடு அதிகம். கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுளே தலை புதுங்குது. அவருக்கு பெரும்பான்மையாக அமௌண்ட் எதுலேருந்து வருதுன்னா ஃப்ரீ சாய்ஸ் டொபாக்கோ அந்த பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. வருஷத்துக்கு இந்த மனுஷன் பிஸ்னஸ் மூலிமா டர்ன் ஓவர் பண்ணுற அமௌண்ட் மட்டுமே 39 மில்லியன் பவுண்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பணம் இருக்கிறவரே லக்ஸரியான கார் இல்லாமலையா இருப்பார்? ரோல்ஸ் ராய்ஸ், லாம்போகனி, ஃபெராரின்னு எல்லாம் எக்ஸ்பென்சிவான கார் கலெக்ஷனும் இவருடைய வீட்டு வாசலில் நிற்கும். எப்பவுமே குடியும் கொடுத்துருமா பார்ட்டி மூட்லேயே இருப்பார் இந்த மனுஷன். ஸோ பார்ட்டிக்கு வரும்போது 10,000 அப்சல்யூட் வோட்கா பாட்டிலை வாங்கி அழகாக அப்சல்யூட்டான பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண வைப்பாரு. அந்த டக்கிலா ஷாட், பெனால்டி கிக்குன்னு எல்லாமே இவருடைய பார்ட்டியில் இருக்கும். குறிப்பாக இவருடைய பார்ட்டியை அட்டன் பண்ண வரக்கூடிய பெண்களுக்கு ரூமெல்லாம் செட் பண்ணி அங்கேயே மேக்கப் பண்ணிக்கலாம். மேக்கப் பண்ணி விடுறதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்களாம். அவங்க தனியாக தங்குறதுக்கு ஸ்பெஷல் ரூம் கூட இருக்காம்ப்பா. இவருடைய பார்ட்டியை அட்டன் பண்ணால் வேற ஒரு உலகத்தையே பார்க்கலான்றாங்க. ஹைலைட் என்னன்னா இவங்களுடைய மனைவியை இந்த மனுஷன் பார்ட்டியில் தான் மீட் பண்ணியிருக்காரு. ஒரு நோட்டோரியஸான பிளேபாய் இவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல இவர் பெருமை கொள்கிறாரு. செல்வ செழிப்பாக ஒரு பயங்கரமான பிளேபாயாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மனிதர் தான் கேண்டி மேன். இவரை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் சொல்லணும் இல்லை. எனிவே இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க. சில பேர் மச்சான் உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் டேக் பண்ணி சொல்லலாம். அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்கள். அதான் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டுருங்கப்பா. பட்டா